ಶ್ರೀರಾಮನವಮಿಯಾಗ ಇರುಕರಬಡಿಯಾಲೆ ರಾಮಸ್ವಾಮಿ ಲಕ್ಷ್ಮಣನೋಡೆ ಸೀತೆಯೋಡೆ ತೇರಿಲ್ ಭವನಿ வருகிறார் இப்போது நாம் எல்லாருமாக பெருமானுடைய தேர் திருக்கோலத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம் கோதண்டராமர் நடுவிலே சேவை சாதிக்க வலது பக்கத்திலே சீதை இடது பக்கத்திலே லக்ஷ்மணன் இப்படி எல்லாரும் தேரிலே பவனி வருகிறார்கள் தேரோட்டம்ங்கிறதே ஒரு சன்னதிக்கு ரொம்ப முக்கியமான உற்சவம் பெருமானை தேரோட்டத்தில் சேவித்துக் கொண்டோம் அடியார்கள் எல்லாரும் ஆசையோட தேர் வடத்தை பிடித்து நம் ராமனுக்கு நாம் தொண்டு புரிகிறோம் என்கிற எண்ணத்தோடே செய்து வருகிறார்கள் இதோ மற்றொரு திருக்கோலத்தையும் சேவித்துக் கொள்கிறோம் சூரிய பிரபையிலே ராமனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணனாக திருக்கோலம் சாத்தியுள்ளார்கள் கண்ணனுடைய உபதேசத்தை எல்லாம் ராமன்தான் முறைப்படி நடத்தி காட்டினான்கிறதை பல தடவை சொல்லியுள்ளேன் ஆக ராமனே கண்ணனாக காட்சி கொளிக்கக்கூடிய அற்புத உற்சவத்தையும் சேவித்துக் கொண்டோம் அடுத்தா போலே உற்சவம் கண்டருனிட களைப்பு தீர விடையாட்சியாக திருமஞ்சனம் திரு அபிஷேகம் கண்டருளுகிறார் பெருமார் ஏகாந்தமான இடத்திலே எல்லாரும் சேவிக்கும்படிக்காக திருமஞ்சனம் கண்டருளுகிறான் இப்போதுதான் ராமனுக்கு எல்லா திருவாபரணங்களும் களையப்பெற்று ஆடை அலங்காரங்களை குறைத்து கொண்டு புஷ்ப மாலை இல்லாமல் தன் திருமேனி எத்தனை ஆச்சரியமாக அழகுற விளங்குகிறது என்பதை எல்லா அடியார்களும் சேவிக்கும்படி காட்சி கொடுக்கிறான் எம்பெருமான் அவனுடைய திருமஞ்சன திருக்கோலத்தையும் சேவித்துக் கொண்டோம் திருத்தேர் அன்றைய தினம் ஓர் பெருமை உண்டு தேர் உற்சவம் காலை 6 மணிக்கு வடம் பிடிப்பார்கள் மத்தியானம் தேர் நிலைக்கு வரும் சாயங்காலம் வரைக்கும் எல்லா அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் காட்சி கொடுப்பதற்காக தேரிலேயே பெருமாள் இருக்கிறார் ஒன்று நோக்க வேண்டும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் குறித்ததும் சித்திர மாசத்திலே ராமன் அவதாரம் பண்ணினதும் சித்திர மாசத்திலே அந்த சித்திர மாசத்து நவமி புனர்வசுவில் தான் இங்கே ராமசுவாமியும் உற்சவம் கண்டருளுகிறார் உற்சவம் முடிந்து ராத்திரி 8-9 மணிக்கு தான் கோவிலுக்குள்ளே எழுந்தருளுகிறார் கோவிலுக்குள்ள போறச்சேவே ரகுநாத நாயக்கருடைய சிலை உருவம் கோயிலுக்குள் இருக்கிறது அவர்தான் 400 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமசுவாமி கோவிலையே கட்டினவர் ஆகையாலே அவருக்கு உரிய மரியாதைகளை கொடுத்துவிட்டு பகுமானம் பண்ணிவிட்டுத்தான் பெருமாள் உள்ளுக்குள்ளே எழுந்தருளுகிறார் யார் தனக்கு நன்மை செய்திருந்தாலும் அதை ஒரு வினாடி கூட மறக்காதவன் எம்பெருமான் நஸ்மரத்யபகாராணாம் என்று வால்மீகி சொல்லுகிறார் எந்த தீமை யார் பண்ணியிருந்தாலும் அதை ஒரு நிமிஷம் கூட ஞாபகம் வைத்துக் கொள்ள மாட்டாராம் எத்தனை நன்மை யார் பண்ணியிருந்தாலும் அது எத்தனை சிறியதாக இருந்தாலும் தன் காலம் உள்ள வரையில் ஞாபகம் ஞத்து கொண்டிருப்பன் ராமன் அதை போலல்லவா நமக்கும் குணம் வளர வேண்டும் எல்லார் பண்ண தீமையை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பண்ண நல்லதெல்லாம் மறந்து போடுறோம் இல்லையோ அதை போல செய்யாமல் நமக்கு ஆர் நல்லது பண்ணியிருந்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் என்ன தீமையா இருந்தாலும் அப்போதே மறந்து போய்விட வேண்டும் தீமைகளை நினைவில் கொள்ளுவதனாலே எந்த லாபமும் நமக்கு இல்லை இதைத்தான் நமக்கு ராமச்சந்திரனே நடத்தி காட்டினார் இன்னைக்கு அவரையும் அவருடைய தேர்பவனையும் சூரிய பிரபனையும் திருமஞ்சன திருக்கோலத்தையும் எல்லாவற்றையும் சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம் இனி ராமனுடைய அனுகிரகத்தாலே ரொம்ப முக்கியமான ஸ்லோகத்தில் அடியெடுத்து வைக்கிறோம் 8வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்திலே தான் பக்தியால் என்னை அடையலாம் என்று கண்ணன் தெரிவிக்கிறான் தன்னை அடைவிப்பது எது என்று சொல்லிக் கொள்கிறான் அடைய வேண்டியது பகவானை அச்சித்து அனுபவத்தை காட்டிலும் சித்து அனுபவத்தை காட்டிலும் ஈஸ்வர அனுபவம் உயர்ந்தது மறுபடியும் விளக்கமா சொல்றேன் இதை பல தடவை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் சில வடமொழி சொற்கள் எல்லாம் ஒரு தடவை கேட்டாலும் அப்பவே மறந்து போடுறாப்புல இருக்கும் ஆனா கருத்து உங்களுக்கு மறந்து போடாது சொற்கள் மட்டும்தான் மறந்து போடும் அதனாலதான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறேன் அச்சித்தை அனுபவித்தல் என்னால் இவ்வுலகத்திலே மறுபடியும் மறுபடியும் பிறந்து உடலோடே தாழ்ந்த இன்பங்களை அனுபவித்தல் அதுதான் அச்சித்தனுடைய அனுபவம் அடுத்தது சித்தனுடைய அனுபவம்னா மறுபடியும் பிறக்க வேண்டிய தேவையில்லாமல் இறப்பு பிணி மூப்பு சம்சாரம் உடல் எதுவுமே இல்லாமல் ஆத்மாவையே அனுபவித்துக் கொண்டிருத்தல் அது 2வது நிலை அது சித் அனுபவம்னு சொல்லுகிறார்கள் இந்த ரெண்டையுமே தள்ளுட்டார் கண்ணன் இந்த ரெண்டு உனக்கு ஆகாது அர்ஜுனா என்னை அண்டி அனுபவிப்பது தான் உனக்கு ஏற்றது நீ என் தொண்டன் அல்லவா என்னுடைய அத்தை பிள்ளை மாமா பிள்ளை அல்லவா ஆகையாலே நம் உறவை பார்த்தாலும் எந்த ஆத்மாவுக்கு நானே நன்மை செய்பவன்கிறத பார்த்தாலும் என்னை அண்டுவதுதான் உங்களுக்கு ஏற்றது என்னைத்தான் ஆச்சரியித்து என்னையே அடைந்து அனுபவிக்க வேணும் பக்தி ஒன்றுதான் அதற்கு வழி என்னை தன்னை அடைவதற்குண்டான வழிமுறைகளை அதற்குண்டான ஏற்றத்தை இந்த ஸ்லோகத்தாலே கண்ணன் தெரிவிக்கிறார் இப்ப இந்த தேரை பாக்குறோம் இல்லையோ இந்த தேர் எப்படி இருக்கிறது கீழே ஒரு தளம் ஒரு நிலை
அடுத்தது இப்படி விரிஞ்சு கொண்டே போகும். இது சின்னது, அடுத்து பெரியது, அடுத்து பெரியதுன்னு போறது இல்லையோ, அதே போலத்தான் ஐஸ்வர்ய அனுபவம், செல்வத்தின் அனுபவம் தாழ்ந்தது, சிறியது. அதை காட்டில் ஆத்மாவின் அனுபவம், கைவல்யம் இன்னும் பெரியது. ஆனா ராமச்சந்திரனுடைய அனுபவம் எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது, அதுவே பெரியது. அதை எப்படி அடையலாம்ங்கிறதை 22வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான். புருஷஹ ச பரப்பார்த்த பக்தியா லப்யா து அனன்யா தஸ்ய அந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம் என்பது 22வது ஸ்லோகம். அதாவது புருஷ ச பரப்பார்த்த ஹே பார்த்த ச பரஹா புருஷ, அந்த மேலான புருஷோத்தமனோவென்னில் பரஹ மிக உயர்ந்திருக்கிற புருஷ புருஷனான ஸ்ரீமன்னாராயணனோ வெண்ணில் லப்யா அடையப்படுகிறான். எதாலே அனன்யா பக்தியா லப்யா, வேறு எதிலும் எண்ணம் செல்லாததாய், எண்ணம் சிதறாததாய், அவனிடத்திலே செலுத்தப்படுகிற மனத்தோடே செய்யப்படுகிற பக்தி, அந்த பக்தியாலே பகவான் அடையப்படுகிறான். கண்டிடத்துல சிதறி போற மனசால் அவன் அடையப்படுவதில்லை, அவனிடத்துல லயிக்கப்பட்ட மனது, அவனையே நினைக்கும் மனது, அதைத்தான் அனன்ய பக்தின்னு சொல்லுகிறான். இங்கேயும் கும்பிடு, கண்டடத்திலையும் ஓடுறோம் அப்படின்னு இல்லாமல், மனிதனையும் சேவிப்போம், மகேசனான பகவானையும் வணங்குவோம் என்று இல்லாமல், ராமனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாது. ராமசுவாமியை சேவித்தேன், அவரிடத்துல நெஞ்சம் லயித்தது, அவரே தாம் எல்லாம் இருக்கிற முல்லையோ, அதுதான் அனன்ய பக்தி, மற்றொன்றில் அலைபாயாத பக்தி. அப்படிப்பட்ட பக்தியாலே ச பரஹா புருஷஹா, அந்த உயர்ந்த புருஷனான ஸ்ரீமன் நாராயணன் லப்யஹ அடையப்படுகிறான். இதுல புருஷஹா என்ன ஒரு சப்தம் வந்திருக்கும் இல்லையோ, அப்படின்னா ஆண்மகன் அடையப்படுகிறான் அப்படின்னு மட்டும் பொருள் கிடையாது. இந்த இடத்துல புருஷஹாங்கிற சொல்லுக்கு பலவிதமாக நம் முன்னோர்கள் பொருள் கூறியுள்ளார்கள். புரி சேதேதி புருஷஹா, நம்ம உடம்பிற்கே இதற்குள்ள இருதயம் இருக்கிறது, அந்த ஹிருதயத்துக்குள்ள சின்ன இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளியில தான் பரம்பொருள் உரைகிறான். நமக்குள்ளே ஹிருதயத்துக்குள்ளே பெருமாள் உள்ளுக்குள்ளே இருக்கார். அந்த பிரவிஷ்ட சாஸ்தாஜனா நாம் என்ன சாஸ்திரம் கூறுகிறது, நமக்குள்ளே உறைந்து நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன நடத்தணும்னு பார்க்கிறோமோ, நல்லதோ தீயதோ இதெல்லாத்தையும் ஆட்சி புரிகிறாரோ இல்லையோ, நமக்குள்ளேயே இருந்து கொண்டு, அதை பற்றி தான் புரி சேதேதி புருஷா. இதுவே ஒரு பட்டணம், ஒரு புறம், புறம்னா கோவிந்தாபுரம், மாதவபுரம், கேசவபுரம் அப்படின்னு இடத்துக்கு காலனிக்கெல்லாம் பேர் வைக்கிறாரோ இல்லையோ, அதை போல இது ஒரு புறம், சரீரம்ங்கிற ஒரு புறம், அதற்குள்ள இருக்கிற ஹிருதய கமலம் ஹிருத் புண்டரீகம், ஹிருதயமே ஒரு தலகீழ இருக்கிற தாமரைய போல இருக்கும். அந்த தாமரையின் சின்ன இடைவெளிக்குள்ளதான் பகவான் இருப்பார், அங்க படுத்துருப்பான். ஆனால புரி புறத்திலே பட்டணத்திலே சேதே படுத்து கொண்டிருக்கிறபடியால் புருஷஹா என்று அவருக்கு பேர். ஆனால் இது ஆண்மகன்கிறத குறிக்க வந்ததல்ல, புருஷோத்தமனான பரம்பொருள் நமக்குள்ள இருக்கிறாருங்கிறதுக்காக அவர புருஷன் சொன்னார். அடுத்தது பூர்ணத்வாது புருஷஹா, எல்லா குணங்களினாலும் நிரம்பி இருக்கிறபடியாலே அவருக்கு புருஷன்கிற பெயர். மூணாவது சொன்னார் புரா இக ஆசமிதி புருஷா, பழைய நாள்லேருந்து அவர் தான் இருக்கார். நாமெல்லாம் பிறப்போம் இறப்போம் பிறப்போ இறப்போம், ராமசுவாமி எப்பவும் இங்கே தான் இருப்பார். எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் போனாலும் மாறமாட்டார் இல்லையோ, அப்ப எப்போதும் இருக்கிறபடியால் புருஷன்னு பேர். கடைசியா புரு சனோதீதி புருஷா, கேட்பவர்கள் கேட்பவற்றையெல்லாம் கொடுக்கிறான் இல்லையோ, அதனால் அவனுக்கு புருஷன்னு பேர். இப்படிப்பட்ட புருஷனான ராமச்சந்திரன் லப்யா அடையப்படுகிறான். எதாலே அனன்யா பக்தியா லப்யா, அவனை தவிர மற்றொருத்தர் இடத்தில் சிந்த செல்லாத பக்தியாலே அவன் அடையப்படுகிறான். ஒரு குகன் வேடனாக பிறந்தவன், என்ன பக்தி ராமனிடத்திலே? ஒரு ஹனுமான் குரங்கு ஜாத்தியில பிறந்தவர், எத்தனை பக்தி ராமனிடத்திலே? ஒரு அணில்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, சின்ன சின்ன பிராணிகள், அதுகள் இக்கரையிலேருந்து அக்கறைக்கு அணை கட்டுறதுக்குள்ளே, ராமர் பாலத்தை கட்டுறதுக்குள்ள என்னமா உதவி பண்ண வந்தது? அணிலுக்கு பக்தி இருக்கு, குரங்குக்கு பக்தி இருக்கு, வேடனுக்கு பக்தி இருக்கு, நமக்கு இருக்கான் தான் பாத்துக்கணும். அதுகளுக்கெல்லாம் பக்தி இருக்கிறதே தவிர அந்த பக்தியில ஒரு துளியா நமக்கு வரணும் இல்லையோ? இப்படிப்பட்ட பக்தி இருந்தால் புருஷஹா சபரஹா லப்யா, அந்த புருஷன் பகவான் அடையப்படுகிறான். யஸ்ய அந்தஸ்தானி பூதானி, அந்த எம்பெருமானுக்குள்ளே எல்லா ஜீவராசிகளும் அடக்கம், பூதங்கள் அத்தனையும் எங்கு நிலை பெற்றிருக்கும்? இப்ப நான் இங்க நின்றுருக்கேன், இந்த பூமியில நிக்கிறேன்னு சொல்ற முல்லையோ, இந்த தேர் நிக்கிறது பூமியில நிக்கிறதுன்னு சொல்ற முல்லையோ, பூமியில நிக்கிறது வாஸ்தவம் தான், ஆனா எல்லாவற்றையும் சேர்த்து ஆதாரமாக கீழே தாங்குபவன் பகவான் தான். அவரிடத்துல நிலை பெற்றுத்தான் மொத்தமே நிற்கும். நாம் எப்படி நின்றுருக்கோம்னா, வெறுமை நம்ம சக்தியால நின்று கொண்டிருக்கவில்லை,
இது நம்ம சக்தியால நிக்கலைங்கிறது எப்ப தெரியுமா தெரியும். இந்த ஆத்மா வெளியில போறார், உயிர் பிரிந்து போறது இல்லையோ, தொப்புன்னு இந்த சரீரம் கீழ்விடுறது. அப்ப இந்த உடல் தானே நின்னுக்கிறதானே, என்ன பண்ணாலும் நிற்க முடியாது. நாம் அதை கையை பிரிச்சா கூட பிரிக்கவே மாட்டேங்கிறது, வாயை திறந்தா கூட திறக்கவே மாட்டேங்கிறது. அப்ப இதெல்லாம் இதனுடையது ஒன்றும் அல்ல. ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கவே தான் உடல் நிற்கிறது. அவ் ஆத்மாவை செலுத்துபவனோ பரம்பொருளான திருமால். ஆகையாலே அவனுக்குள் இவை அத்தனையும் இருக்கும். பெருமான ஆதாரமாக கொண்டு எல்லா பொருட்களும் அவனிடத்தில் இருக்கும். எஸ் அந்தஸ்தானி பூதானி, ஜீவராசிகளும் அத்தனையும் எவனுக்குள்ளே இருக்கின்றனவோ. இப்ப இந்த கை இருக்கு, இந்த கைக்கு மேல ஒரு புஷ்பத்தை எடுத்து வைக்கிறேன், பூவை வச்சேன்னா அப்ப கை தாங்கும், பூ தாங்கப்படுகிறது என்று சொல்லுகிறோமோ இல்லையோ. பூ மட்டுமல்ல, அது பூவா இருக்கட்டும், சந்திரமா இருக்கட்டும், எதுவாவனா இருக்கட்டும், எப்படி இந்த கை தாங்குமோ அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் கடவுள் தான் தாங்குகிறான். எஸ் அந்தஸ்தானி பூதானி, அவனாலதான் மொத்தமே தாங்கப்படுகின்றன. ஆகா விமானத்துல பறக்கிற பிளேன்ல போறாளோ எல்லாரும் எது தாங்கிட்டு இருக்கு, கீழே அந்தரம் ஒண்ணுமே இல்லை, கீழே வெறும் காற்று தான் இருக்கு, ஆகாச மண்டலம் தான் இருக்கு. ஆனா பறக்கிறது என்ன, கொஞ்சம் நியாயமா யோசிச்சு பாருங்களேன், எதுவான அப்படி பறந்துட முடியுமா? பறவைகள் பறக்கிறது, மீன்கள்லாம் நீந்துகின்றன, எப்படி தண்ணீர்ல போய் நீந்துட்டு இருக்கே, ஆகாயத்துல போய் பறக்கிறதே பற்றுக்கொம்பே இல்லையே, பிடிமானமே இல்லையேன்னா இது மொத்தத்துக்கும் பிடிமானம் ஆதாரம் ராமச்சந்திரன் தான். ஆஹா, எஸ்ய அந்தஸ்தானி பூதானி, யாருக்குள் எல்லாம் இருக்குமோ. அதோடு மட்டுமல்ல, ஏன சர்வமிதம் ததம், எவனாலே உலகம் முழுக்க நீக்கமர நிறையப்பட்டிருக்குமோ எல்லாம் அவனுக்குள் இருக்கும். மற்றொரு பக்கத்துல பார்த்தா அவர் எல்லாத்துக்குள்ளும் இருப்பார். இது ரெண்டும் ஒத்து போகுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரும் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார், அப்படின்னா சர்வ வியாபி, நீக்கமர நிறைந்திருப்பவர், அவரிடத்துலதான் எல்லாம் இருக்கும். அப்பனா எல்லாத்துக்கும் ஆதாரம். ஒன்னு எடுத்து ஒரு பொருளை எடுத்து நான் என் கையில வைக்கிறேன், அப்ப இந்த கை தான் ஆதாரம். இதை ஆதாரமாக கொண்டுதான் இந்த பொருள் இந்த கையில் வைக்கப்படுகிறது. நான் இப்படி திருப்ப முடியுமா? அப்ப பூ இப்படி வச்சுட்டு கை எப்படி ஆதாரமாக ஆக்குறதுக்கு முடியாது. கை தான் ஆதாரமா இருக்கும், பூ தான் அதில் வைக்கப்படும், தலைகீழ திருப்பி வைக்க முடியாது. ஒரு பாத்திரம் எடுக்கிறோம், அந்த டம்ளர்ல பாலை குத்துறோம், அப்ப இப்ப டம்ளருக்குள்ள பால் இருக்கும் இல்லையோ, டம்ளர் தான் அதுக்கு ஆதாரம், பால் தான் அது தாங்கப்படுவது. சரி கொஞ்சம் திருப்பி போட்டு பார்ப்போமே, பாலை இப்படி வச்சுட்டு அது டம்ளரை தாங்கிறதா பார்க்கலாம்னா செய்ய முடியாது. டம்ளர் தான் பாலை தாங்குமே தவிர பால் திரும்ப டம்ளரை தாங்காது. ஆனா பகவான் இடத்துல எப்படி தெரியுமோ, அவருக்குள்ளும் எல்லாம் இருக்கும், அவரும் எல்லாவற்றுக்குள்ளும் இருப்பர். நாம் எல்லாரையுமே கீழே ஆதாரமாக இருந்து கொண்டு தாங்குவர். அப்ப கீழே இந்த பூமி கூட தான் என்ன தாங்கிட்டு இருக்கு, அதுக்குன்னு இந்த பூமி எனக்கு உள்ள பூந்துட முடியுமா? எனக்கு கீழே இருந்து தூக்கி பிடிச்சுக்கத்தான் முடியுமே தவிர எனக்கு உள்ளே போக முடியாது. ஆனா கடவுள் இடத்துல என்ன பெருமைன்னா, நமக்கு வெளியே இருந்து நமக்கு கீழே இருந்து பற்றியும் கொள்ளுவர், அதே சமயத்தில் நமக்கு உள்ளுக்குள்ள புகுந்து ஆட்சியும் செய்வர். இந்த ரெண்டையும் தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. ஆக எஸ் அந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம், அந்த பிரவிஷ்டா சாஸ்தா ஜனானாம் என்னும் பகவானே எல்லா இடத்திலும் வியாபிக்கிறான் சாஸ்திரம் சொல்லும் போது அந்த சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா என்று சொல்லும். இந்த ஸ்லோகத்தால கண்ணன் என்ன தெரிவிக்கிறார், இப்படி உனக்குள்ளே புகுந்திருப்பவனாய், உன்னை தாங்குபவனாய் இருக்கக்கூடிய என்னை வேண்டி, என்னிடத்துல பக்தி பண்ணி, என்னை அடைந்து அனுபவிப்பதை விட்டுவிட்டு எதுக்கு அந்த ஆத்மானுபவத்துக்கு ஆசைப்படுகிறாய், எதற்கு செல்வத்தின் இன்பத்துக்கு ஆசைப்படுகிறாய், அதை விட்டுவிட்டு என்னையே அடைவதற்கு ஆசைப்படுவாய், சிறு ஆத்மாவை ஆசைப்படாதே, பெரிய என்னை ஆசைப்படு என்றோ ஒரு நாளிருந்து ஒரு நாள் அழியும், சரீரத்தில் உடலில் ஆசை வைக்காதே, என்னிடத்திலே ஆசைவை, எப்போதும் இருப்பவனாய், உனக்குள்ளும் வியாபித்திருப்பவனாய், உன்னையும் தாங்கக்கூடியவனாய், பக்தி ஒன்றினாலேயே அடையப்படுகிற என்னையே ஆசை கொள்வாய் என் இந்த 22வது ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான். இப்ப அப்பேற்பட்ட பகவானுக்கு ஆதாரமா இந்த தேர் தான் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆதாரமா அவர் இருக்கிறார். ஆனா அவரையும் தாங்கிக் கொண்டு இந்த தேர் காட்சி அளிக்கிறது. ஆக தேரோடே பவனி வந்த சுவாமிகள் எல்லாருக்கும் பல்லாண்டு பாடி உற்சவம் கண்டருளி இன்றோடே ஸ்ரீராமநவமி உற்சவத்தை பூர்த்தி பண்ணி கொள்ளுகிறான் என்பெருமான். இன்னும் பல்லாண்டுகளுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு இதை போல பல பல உற்சவங்களும் நடக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.